வணக்கம். ஆக்டிங்கில் அசந்து போன மூவியா? ஐடியா வந்து டைரக்டரோடது தான், என்னோடய ஐடியா கிடையாது. இல்லை, எதுக்காக பார்க்கணும்னா கண்டிப்பாக என்னைய பொறுத்தவரை இந்த படம் வெற்றி தான். எல்லோரும் எப்படி பொத்தம்பொதுவாக கையை நீட்டிட முடியாது, விமர்சனங்கள் கொடுக்கலைன்னு. வியாபார சிக்கல் தான் காரணம். நான் தான் நிறைய செக்கு கொடுத்து நிறைய பேத்துக்கு ஆர்டர் பண்ண முடியாத சூழல்லாம் வந்திருக்கு. சொல்ல மறந்த கதை மாதிரி படம்லாம் இப்போ எடுக்க முடியுமான்னு தெரியல பிரதர். நடிகரில் வந்து அவ்வளோ பெரிய வேதனை கிடையாது. சிரிக்கிறது அன்னைக்கு ரெமெடி, அழுகிறது வாழ்க்கை பூரா ரெமெடி. மக்கள் எல்லாருமே இந்த அரசியல் மாற்றத்தை விரும்புறதுக்கான காலகட்டம்லாம் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. தோமாயத்தவன் வந்து பெரிய பேர் கிடச்சிது, பெரிய அளவு வெற்றி கிடச்சிது. ஆனால் நான் மாயக்க நடின்னு வேறு ஒன்றுக்கு போனேன். இங்கே ரீஎன்ட்ரியே இல்லைங்க, என்ட்ரி தான். பொக்கிஷ மாதிரியான காதல் படங்கள்னு கேட்குறீங்க, ஆனால் பொக்கிஷம் அப்போ ஓடலை. சத்தியமாக கிடையாது, பண்ணவே மாட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரியலை. ஒரு சமயத்தில் வெற்றி மேலே மிகப்பெரிய மோகம் இருந்தது. ஏன்னா 23 வருஷம் வாழ்க்கையை வந்து அந்த ஒரு க்வெஸ்சனில் உடனே 2 வரியில் சொல்லிட முடியாது. இல்லை, இந்த படத்துக்கும் பிக்பாஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையா? இந்த மூஞ்சிலாம் வில்லனுக்கெல்லாம் செட் ஆகாது. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.